ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஆர் 007. இன்னைக்கு ஆர்கேஆர் 007ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டினா மாதுளை பழ குச்சி ஐஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். மாதுளை பழச்சாறு வச்சு நம்ம குச்சி ஐஸ் தான் இந்த இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோங்க. பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மாதுளை பழம் குச்சி ஐஸ் வந்துருக்குதுங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக எந்த ஒரு பயம் இல்லாமல் இந்த மாதுளை பழத்தை நீங்கள் இந்த குச்சி ஐஸ் செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் தேவையில்லாத எசன்ஸ் எதையும் நம்ம ஏற்படல. ஒரே ஒரு மாதுளை பழம் மட்டும்தான் நம்ம வச்சு இந்த குச்சியை செஞ்சுருக்கோம். நம்ம மாதுளை பழச்சாறு, அப்புறம் சுகர், வட்டர், அவ்வளோதாங்க. மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு நம்ம இந்த மாதுளை பழம் குச்சியை செஞ்சு எடுத்துருக்கோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூஸரில் நம்ம மாதுளை பழத்தை நம்ம சேர்த்திடலாம். ஒரு 5 டீஸ்பூன் சுகர் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் குச்சி ஐஸ். ஓகே, இது ஜூஸரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அந்த தண்ணி வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த சக்கையாட்டுக்கிறது லைட்டாக கொஞ்சம் இன்னும் அந்த தண்ணி விட்டு அரைச்சி நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாதுளம் பழம் வந்து நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஐஸாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான சத்து அவங்களுக்கு உடம்புக்குள்ளே போயிடும், நம்மளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்ன சளி பிடிக்காம தான் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே வாங்க, இதை வந்து இப்படி அரைச்சி எடுத்துட்டு அந்த சக்கையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஜூஸரில் அந்த மூடி நல்லா போடணுங்காட்டி அந்த கொட்டையோடு அரைஞ்சி வந்துடுச்சு. அதனால் நான் வந்து இதை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கிறவங்களும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ் நல்லா வரும், கொட்டை கொட்டையாக இருந்தால் வராது. ஓகே, இது வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். கிளாஸில் மாற்றிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஐஸ் வேண்டாம், குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கறதுனால தாராளமாக இந்த மாதிரியே நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஐஸ் வந்து நம்ம கடையில் வாங்கி தருவோம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு குச்சி ஐஸ் மோல்டு நம்ம இந்த ஐஸ் மாதுளை பழத்தை சேர்த்திடலாம். மாதுளை பழச்சாறு நம்ம வந்து சேர்த்திடலாம். பாருங்கள், மூணு மாதுளை பழம் எடுத்துருக்குறேன். அது வந்து மூணு ஐஸ்க்கு நம்மளுக்கு வரும். நல்லா சின்ன சின்ன மாதுளை பழம் தாங்க, மூணு மாதுளை பழம் எடுத்துருந்தேன். அதனால் நம்மளுக்கு மூணு ஐஸ் வரும். ஐஸ் மோல்டெல்லாம் நம்ம ஊற்றியாச்சு. இது வந்து சும்மா சாதாரண சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். ஒரு 60 ரூபா ப்ரைஸ் தாங்க வரும். உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா சும்மா நார்மல் டம்ளரில் கூட நம்ம ஊற்றி வச்சு இந்த மாதிரி ஐஸ் போட்டுக்கலாம். நடுவில் ஒரு குச்சி ஐஸோட அந்த குச்சி வச்சு விட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இது ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. ஒரு 5-6 மணி நேரத்துக்கு விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்லா கட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுங்க. வா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தா மாதுளை பழம் ஐஸ் மாதிரி கூட இல்லை, பீட்ரூட் ஐஸ் மாதிரி அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதை வந்து தண்ணியை திருப்பிவிட்டு லைட்டாக பின்னாடி சைட் காமிச்சோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக அது கழுந்துட்டு வரும். அப்படியே பிடிச்சி உருவினீங்கன்னா குச்சி மட்டும் தண்ணியை கழுந்துட்டு வந்துடும், பின்னாடி கொஞ்சம் தண்ணி காமிச்சுக்கோங்க. அப்போ தான் சூப்பராக நம்மளுக்கு ஐஸ் வந்து வரும் வெளியே. ஓகே, இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுக்கும்போது டைட்டாகிற மாதிரி இருக்கும், அப்புறம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். வாவ், எவ்வளோ அழகான மாதுளை பழம் குச்சி ஐஸ் நம்மளுக்கு ரெடி. இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதாரணமாக நம்ம வாங்கி சாப்பிட்ற குச்சி ஐஸ் மாதிரியெல்லாம் இருக்காது, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம மாதுளை பழச்சாறு வச்சு நம்ம செஞ்சதுனால. ஓகே, இது வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டாங்க. கொரோனா டைமில் நம்ம கண்ட இடத்துல நம்ம ஐஸ் வாங்கி தரதை விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. பாய்.